நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஐயோட பவர் பார்த்தோமா, ஐ பவர் ஒன் ப்ளஸ் ஐ பவர் டூ ப்ளஸ் ஐ பவர் த்ரீ ப்ளஸ் ஐ பவர் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன அப்படின்னா, என்னது ஜீரோ. எப்படி சார் பா டாக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா, ஐ பவர் ஒன்றுனா ஐயா, ஐ ஸ்கொயர்னா ஆன்சர் என்ன மைனஸ் ஒன்னா, ஐ க்யூப்னா ஆன்சர் என்ன மைனஸ் ஐயா, ஐ பவர் ஃபோர்னு ஆன்சர் என்ன ப்ளஸ் ஒன்னா, அப்போ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கேன்சல், மைனஸ் ஐயும் ப்ளஸ் ஐயும் கேன்சல், இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன ஜீரோ. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம்ப்பா. ஐ பவர் ஃபிஃப்டி ஒன் ப்ளஸ் ஐ பவர் ஃபிஃப்டி டூ ப்ளஸ் ஐ பவர் ஃபிஃப்டி த்ரீ ப்ளஸ் ஐ பவர் ஃபிஃப்டி ஃபோர் ஆன்சர் ஒன்றே கொடுக்கும் ஆன்சர் என்ன ஜீரோ. எப்படின்னா ஐயோட பவரில், ஐயோட பவரில் பவர் வந்து கண்டினியூஸாக ஃபோர் நம்பர்ஸ் இருந்தால் அடிஷனல் இருக்கும் ஆன்சர் என்ன ஜீரோ. ஐயோட பவரு கண்டினியூஸாக, ஓகேவா, ஐயோட பவர் கண்டினியூஸாக வந்து என்னது ஃபோர் நம்பர்ஸ் இருந்தால் ஆன்சர் என்ன ஜீரோ, ஓகேவா. இது மாதிரி சொல்லிக்கலாம், ஐ பவர் தௌசண்ட் ப்ளஸ் ஐ பவர் தௌசண்ட் அண்ட் ஒன் ப்ளஸ் ஐ பவர் தௌசண்ட் அண்ட் டூ ப்ளஸ் ஐ பவர் தௌசண்ட் அண்ட் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன ஜீரோ, ஓகேவா. ஏன் ஐ பவர் தௌசண்ட் ஆன்சர் என்ன ஒன்று, ஏன்னா தௌசண்ட் இஸ் தி மல்டிபிள் ஆஃப் ஃபோரு. ஐ பவர் தௌசண்ட் அண்ட் ஒன் என்ன வரும், ஐ வருமா, ஐ பவர் தௌசண்ட் அண்ட் டூ மைனஸ் ஐ வருமா, மைனஸ் ஒன்று வருமா, மைனஸ் ஒன்று. எப்படி, ஐ பவர் தௌசண்ட் இன்ட்டு ஐ ஸ்கொயர், ஐ பவர் தௌசண்ட் வந்து ஆன்சர் ஒன்று, அப்போ ஒன்று இன்ட்டு என்னது மைனஸ் ஒன், தட் இஸ் மைனஸ் ஒன். ஐ பவர் தௌசண்ட் அண்ட் த்ரீ என்னது மைனஸ் ஐயா, ப்ளஸ் ஐயும் மைனஸ் ஐயும் கேன்சல் ஆகும், ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகும், ஆன்சர் என்ன ஜீரோ, ஓகேவா. ஸோ ஐயோட பவரில் கண்டினியூஸாக ஃபோர் நம்பர் அடிஷன் இருந்தால் ஆன்சர் என்ன ஜீரோ, ஓகேவா. சரி, நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆர் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆர் ரெக்டாங்குலர் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா, இஜட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி, இஜட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி இஸ் தி ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். இஜட் இஸ் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த இஜட் வந்து கேபிட்டல் இஜட் கிடையாதுப்பா, ஏன்னா கேபிட்டல் இஜட்னு போட்டால் அது வந்து இன்டிஜர்ஸ் ஆயிடும். இந்த ஸ்மால் இஜட்னு போட்டாலே அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் மென்ஷன் பண்ணும். காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஏக்கமாக பிக்கமாக சீக்கமாக டின்னு சொல்லக்கூடாது. இஜட் ஒன், இஜட் டூ, இஜட் த்ரீ, இஜட் ஃபோர்னால் சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஜட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபின்னு எடுத்துருக்கோம், ஓகேவா. இஜட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி இஸ் தி ரெக்டாங்குலர் ஃபார்ம். சாரி, இல்லை ஏங்கிறது என்ன, ஏங்கிறது என்னென்னா ரியல் பார்ட் ஆஃப் இஜட், ஓகேவா. பி இஸ் தி இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜட், ஓகேவா. ஏ இஸ் தி ரியல் பார்ட்டு, பி இஸ் தி இமேஜினரி பார்ட்டு, ஐ இஸ் தி ஏற்கனவே சொன்னேன் இமேஜினரி யூனிட், ஓகேவா. இஜட்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி இஸ் தி ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணும்போது ஏக்கமாக பிக்கமாக சீக்கமாக டின்னு மென்ஷன் பண்ணக்கூடாது. இஜட் ஒன், இஜட் டூ, இஜட் த்ரீன்னு தான் நோட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபார் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஜட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபின்னு எடுத்துருக்கோம். இல்லை ஏ இஸ் தி ரியல் பார்ட்டு, ரியல் பார்ட் ஆஃப் இஜட், பி இஸ் தி இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜட், ஐ இஸ் தி இமேஜினரி யூனிட், ஓகேவா. அதாவது சார், எப்படி சார் நம்ம இதை ரியல் பார்ட்னு சொல்கிறோம், இது இமேஜினரி பார்ட் சொல்கிறோம். ஐ பக்கத்தில் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அது வந்து இமேஜினரி பார்ட்டு, ஐ இல்லாத பார்ட்டு எனது ரியல் பார்ட்டு. இப்போ பாருங்கள், இஜட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் டூ ஐ, அப்படின்னா த்ரீ இஸ் தி ரியல் பார்ட் ஆஃப் இஜட், ஐ இல்லாத பார்ட்டு ரியல் பார்ட்டு, ஓகேவா. மைனஸ் டூ இஸ் தி, ஓகேவா, இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜட், ஓகேவா. அப்போ இதை ரியல் பார்ட் ஆஃப் இஜட் இஸ் ஈக்குவல் டு த்ரீப்பா, இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜட் இஸ் ஈக்குவல் ஆன்சர் என்ன மைனஸ் டூ. இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜட்னு சொல்லும்போது நீ ஐயை சேர்த்து சொல்லக்கூடாது, ஐ பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் மட்டும் தான் சொல்லணும், அது வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜட். ஐ இல்லாத பார்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் இஜட்டு, ஐ இல்லாத ரியல் பார்ட் ஆஃப் இஜட்டு, ஐ இருக்கு ஐ பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த நம்பரை மட்டும் சொல்லணும் இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜட், ஓகேவா. ஐ இல்லாத ரியல் பார்ட் ஆஃப் இஜட்டு, ஐ பக்கத்தில் இருக்கிறது என்னது இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜட். அப்போ இஜட் சீக்குவல் த்ரீ மைனஸ் டூ ஐயில் ரியல் பார்ட் ஆஃப் இஜட் சீக்குவல் த்ரீ, இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜட் இஸ் ஈக்குவல் டு என்னது மைனஸ் டூ, ஓகேவா. சரி, அடுத்து நெகட்டிவ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ இஜட் சீக்குவல் டு த்ரீ மைனஸ் டூ ஐ, அப்போ இதனுடைய நெகட்டிவ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன அர்த்தம், மைனஸ் இஜட், என்னப்பா மைனஸ் இஜட். அப்போ மைனஸ் இஜட் இஸ் ஈக்குவல் என்ன வரும், மைனஸ் ஆனால் மட்டும் பண்ணுங்க, அப்போ மைனஸ் ஆஃப் த்ரீ மைனஸ் டூ ஐ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ ஐ, ஓகேவா.
இஜட் இஸ் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் மைனஸ் இஜட் இஸ் தி நெகட்டிவ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், நெகட்டிவ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? அடுத்து இஜட் இஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ப்ளஸ் ஐபி இஸ் தி என்ன ஃபார்மு, ஸ்டாண்டர்ட் ஃபார்மா? மைனஸ் இஜட் இஸ் தி நெகட்டிவ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இஜட் ஃபார் அப்படின்னா காஞ்சிகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். என்ன பார்ப்பா? காஞ்சிகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், காஞ்சிகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். இஜட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி, த காஞ்சிகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஜட் இஸ் ஈக்குவல் டு இஜட் பார். இஜட் பார் ஈக்குவல் என்ன அப்படின்னா ஏ மைனஸ் ஐபி. ஓகேவா? ரியல் பார்ட்டுக்கும் இமேஜினரி பார்ட்டுக்கும் இடையில உள்ள சைனை சேஞ்ச் பண்ணி எழுதுறது தான் என்னது, காஞ்சிகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ ஏ ப்ளஸ் ஐபி இஸ் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா ஏ மைனஸ் ஐபி இஸ் தி காஞ்சிகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். டூ ப்ளஸ் த்ரீ ஏ இஸ் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா 2 மைனஸ் 3 ஏ இஸ் தி காஞ்சிகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். 3 மைனஸ் 2 ஒய் இஸ் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா இல்லை காஞ்சிகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஜெட் பார் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 2 ஒய். ஓகேவா? ரியலுக்கும் இமேஜினருக்கும் இடையில உள்ள சைனை சேஞ்ச் பண்ணி எழுதுது அந்த காஞ்சிகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? அது மாதிரி இந்த காஞ்சிகேட் சொல்லும் போதுப்பா எப்போதுமே காஞ்சிகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் காஞ்சிகேட் சொல்லும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல அர்த்தம் ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் இருக்கணும், அதுக்கடுத்து தான் என்ன பார்ட் இருக்கணும், இமேஜினரி பார்ட் இருக்கணும். இஜட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி இஸ் தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஆனால் ஐபி ப்ளஸ் ஏ இஸ் ஏ நாட் ஏ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கேன், இப்போ இஜட் இஸ் ஈக்குவல் டு ஐபி ப்ளஸ் ஏன்னு இருக்கு. இப்போ இந்த இஜெட்டோட உங்களுக்கு ஸ்டாண்ட் என்னது காஞ்சிகேட் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ ஐபி ப்ளஸ் ஏ இஸ் ஏ நாட் ஏ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ அப்போ இதனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முங்கிறது என்னது, ஏ ப்ளஸ் ஐபி. ஓகேவா? இதுக்கடுத்தால் நீ என்ன சொல்லணும், காஞ்சிகேட் சொல்லணும். அப்போ இஜெட் பார்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஐபி, இஜெட் பார்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஐபி. அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சிகேட் சொல்லும்போது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கான்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நினச்சி செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு தான் என்ன சொல்லணும், காஞ்சிகேட் சொல்லணும். ஓகேவா? நீங்கள் இப்படியே பார்த்து சொன்னீங்கன்னா ஐபி மைனஸ் ஏன்னு சொல்லுவீங்க. ஐபி மைனஸ் ஏ ஆன்சர் கிடையாது, ஏ மைனஸ் ஐபி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஜட் இஸ் ஏ, இஃப் இஜட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் தென் மைனஸ் இஜட் இஸ் ஏ நெகட்டிவ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், இஜட் பார் இஸ் ஏ காஞ்சிகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். நெகட்டிவ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை மைனஸாக மல்டிப்ளை பண்ணுங்கள். காஞ்சிகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் ரியலுக்கும் இமேஜினுக்கும் இடையில உள்ள சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸில் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸாக பார்க்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம்.